அடிமைச்சாசனத்தை கிழித்தெறியுங்க. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரட்டும். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு மீண்டும் உங்கள் கட்சியை நீங்கள் நிர்மாணியுங்கள். இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையிலே இருக்கும் அரசு தோல்வி அடைந்தால்தான் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பம் ஏற்படும். தமிழக அரசியலிலே மீண்டும் தன்மானம் தலை உயரும். தமிழ் நலன், தமிழர்களுடைய நலன், தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் கலாச்சாரம் காப்பாற்றப்படும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். சர்வத்த முற்போக்கு கூட்டணிக்கு 175-180 இடங்களுக்கு குறைவில்லாமல் வெற்றியை தாருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் தந்த வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி திருடிக்கொள்ள முடியாது. தேர்தலிலே வெற்றி, தேர்தலிலே தோல்வி நமக்கு தெரிந்தது. தேர்தலிலே திருட்டு என்பது பாரதிய ஜனதா கட்சி கற்றுத்தந்த கலை. அந்த பாடத்தை நாங்கள் இன்னும் படிக்கிறேன், படிக்கவும் மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு இது கைதேர்ந்த கலை. உங்கள் தேர்தலை, உங்கள் நீங்கள் தந்த வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி திருடிக்கொள்ளக்கூடாது என்றால் 175-180 இடங்களுக்கு குறைவில்லாமல் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள் என்று தமிழ்நாட்டு மக்களை அன்போடு பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடைசி நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு நட்டா, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எல்லோரும் தமிழ்நாட்டில் படையெடுக்கிறார்கள். அவர்கள் படையெடுப்பதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர வர பேச பேச தமிழக மக்கள் அவர்களுடைய உண்மை மனநிலைகளை, உண்மை உருவத்தை புரிந்து கொள்வார்கள். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கோவையிலே காலெடுத்து வைத்தவுடன் கலகம் வெடிக்கிறது. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையும் அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் MK ஸ்டாலினுடைய மகள் மருமகன் வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெறுகிறது. உள்துறை அமைச்சர் வருகின்ற இன்று கூட யார் வீட்டில் ஏன் சோதனை நடக்கலாம். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பெண்களுக்கு விரோதமான கூட்டணி என்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறார்கள். அனைத்து பெண்களின் மீதும் அநீதி, துன்பம், வன்கொடுமையை காவல்துறை மூலமாக கொடுமையை நிகழ்த்துவது பாரதிய ஜனதா கட்சி அரசு. இது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். பெண்களை பற்றி பேசுவதற்கு அருகதையே இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அடிப்படையில் ஒதுக்க வேண்டிய தொகை குறைக்கப்பட்டிருக்கு என்று ஒரு 7-8 பத்திகளிலே, அந்த உரையினுடைய தொடக்கத்தில் 7-8 பத்திகளிலே நிதியமைச்சர் சராமாரியாக குற்றம் சாட்டுகிறார். ஜிஎஸ்டி பங்களிப்பில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பங்கு இன்னும் மிச்சம் இருக்கு, அதையும் சுட்டி காட்டுகிறார். இதையெல்லாம் சட்டமன்ற உரையில் சொல்லிவிட்டு மேடையில் ஏறி பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு தான் எங்களுக்கு பேருதவி தந்திருக்கிறது, பெரும் நிதி தந்திருக்கிறார்கள் சொல்கிறார்களே, அப்போ மேடையிலே சொல்வது உண்மை என்றால் சட்டமன்றத்தில் சொல்வதெல்லாம் பொய்யா? சட்டமன்றத்தில் சொன்னது உண்மை என்றால் மேடையிலே சொல்வது பொய்யா? இந்த மேடையிலே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தமிழக நலன்களை காப்பவர்களாக இருந்திருந்தால் சில கேள்விகளை பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேட்டிருக்க வேண்டும்.